ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து நம்ம ஒரு சாரீ டிசைன் பண்ணுற வீடியோ வந்து பார்க்க போகிறோம். வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பியூர் ஒயிட்டில் வந்து லினன் சாரீ, கீழே வந்து பார்த்தீங்கன்னா சில்வர் சரீல வந்து கொடுத்துருக்காங்க. ப்ளவுஸ் மெட்டீரியல் வந்து ரெட் கலரில் இருக்கும். அண்டு ப்ளவுஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து ஒயிட் கலர் மிரர் ஒர்க் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த சாரீ வந்து ஃபுல்லாகவே பிளெயினாக இருக்குது அப்படிங்கிறதுனால இதில் வந்து மிரர் ஒர்க் வந்து கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிளாக ரேண்டமாக அங்கங்கே இருந்தால் போதும், அப்படி ப்ளவுஸை மேட்ச் பண்ணுற மாதிரி இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டிருக்காங்க. இப்போ வந்து இதை ஃப்ரேமில் தான் வந்து நம்ம ஒர்க் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ரிங் சைஸோட மெஷர்மெண்ட்டை வச்சு நம்ம ஃபஸ்ட்டு சாரீல வந்து மார்க் பண்ணிடலாம். ஸோ நமக்கு ரிங் பார்த்தீங்கன்னா இந்தளவு வருது. இந்தளவுன்னும் போது நம்ம இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன மார்க்கிங் வந்து நம்ம லைட்டாக வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஒரு 21 இன்ச்சஸ் வந்து நமக்கு கரெக்டாக இருக்குது. ஸோ எல்லா சாரீ ஃபுல்லாகவே வந்து இதுக்கப்புறம் வந்து நம்ம 21 இன்ச்சஸ்க்கு வந்து ஒரு சின்ன மார்க்கிங் மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ரிங்கு இந்த மாதிரி பிளேஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து ஒயிட் கலர் கிளாஸ் மிரர் தான் வந்து எடுத்திருக்கோம். ஒரு சாரியோட ஹோல் லென்த்தில் வந்து அப் அண்ட் டவுன் வந்து நம்ம ரிங் வச்சு பேஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இது ட்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம த்ரெட் ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இது வந்து நான் நார்மல் நீடலில் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஏன்னா வந்து இந்த சாரீ வந்து லினன் சாரீ, ரொம்ப லினன் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம இழுத்து பிடிச்சி போடும்போது நிறையா சுருக்கம் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால நான் வந்து இதை நார்மல் நீடலே வந்து நான் போட்டுக்க போகிறேன். ஸோ நார்மல் நீடலே வந்து 4x4 8 ஸ்டான்ஸ் எடுத்திருக்கேன். நம்ம தேவைப்பட்டால் இன்னும் வந்து கம்மியாக கூட வந்து எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம ரொம்ப பஞ்சஸ் அதிகமாக எடுத்தோம் அப்படின்னா மிரர் வந்து நமக்கு ரொம்ப தெரியாது. த்ரெட்டே வந்து ஃபுல்லாக மறைச்சிரும். ஸோ அதனால் பஞ்சஸ் வந்து நம்ம கம்மியாகவே எடுத்துக்கலாம். மிரரோட சைஸும் வந்து நமக்கு கம்மியாகலை, அதே மாதிரி த்ரெட் ஃபில்லிங்கும் வந்து கரெக்டாக கொடுத்துருக்கோம். ஸோ இதே மாதிரி வந்து நார்மல் நீடலில் வச்சு நம்ம ஃபுல்லாக எல்லா மிரரையும் வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக 20 இன்ச்சஸ்க்கு மெஷர் பண்ணி ஃப்ரேமை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு மிரரை நம்ம கொட்டிட்டு மிரர் ட்ரை ஆன அப்புறம் நார்மல் நீடலில் இதே மாதிரி வந்து ஃபுல்லாக ஸ்டிச் பண்ண போகிறோம். இங்கே வந்து நாட் பண்ணிடலாம். அந்த ஒரு லைன் ஃபுல்லாகவே வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். சாரீ ஃபுல்லாக நம்ம இதே மாதிரி வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பார்க்கலாம். முடிச்சுட்டு உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அந்த ஃபோட்டோ வந்து நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.